பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோமா? இப்போ ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இதுதான்டா முக்கியம். இந்த அவடு நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம பாதி வேலையா முக்காவாசி வேலை இதுல முடிஞ்சு போயிடுது. வேலை முடிஞ்சது. ஆஹா, என்ன அருமையான வாசனை! நல்ல சந்தோஷமா சாப்பிடுறா விக்கு. பொறுமையா போடு, என்னால ஓட முடியலடா, ரொம்ப பசிக்குது. Come on, Bramble. நம்ம உடம்ப பக்கவா வச்சுக்க ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. வாசன அருமையா இருக்கு. சாப்பாடு இதோ நான் வந்துட்டேன். டேய் பிராம்பிள், வாட தம்பி, இங்க எங்க போற? நம்மளையும் இது கூப்பிடுது. என்ன ஒரு அருமையான வாசனை! இப்ப இந்த பாப்கார்னும் ரெடி ஆயிடுத்து. இப்ப அடுத்த 3 நிமிஷத்துல படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோமா? டேய் தம்பி, நீ ரொம்ப பெருசா இருக்கடா. நினைக்கிறேன் ரெடியா இருக்கு. அப்படியே ஒரு ஜூஸையும் குடிச்சிருவோமா தம்பி? என்ன அப்படி? அந்த விக்கு வர ஓடிடு. பரவாயில்லடா பாப்கார்ன் கூட்ட, உடனே நாம இங்க வந்துட்டோம். என்னடா இது பாப்கார்ன் காணோம்? என் சோடாவையும் காணோம். நீ கொஞ்சம் பொறுமையா போடு. வெறும் 5 நிமிஷம் தான் ஆச்சு, சீக்கிரமா வா. என்ன என்னடா சொல்ற, 5 நிமிஷம் தான் ஆச்சா? நான் வரல போடு, எனக்கு பசிக்குது. அப்ப நீ இங்க இரு, நான் கிளம்புறேன். டேய், என்ன தனியா விட்டுட்டு போவாதடா. டேய் அண்ணா, சாப்பாட்டு வாசனை வருது. என்னது? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானா? எங்க போறேன்னு சொல்லிட்டாவது போடா. அந்த லோகர் வீக் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் போய் சாப்பிடணும், வாடா. என்ன? இரு, நானும் வர. இப்ப பாருங்கடா, என் திமிரு பிடிச்ச கரடிகளா, திரும்ப என் வீட்டுக்குள்ள வந்தீங்க, உங்களை பொழந்துட வேண்டாம்.
சீக்கிரமா. டேய் பிரம்பல், சீக்கிரமா வாடா. அடடா இடிச்சுக்கிட்டேனே. டேய் பிரம்பல், சீக்கிரமா வா தம்பி, இந்த பக்கமா வா. இன்னைக்கு நமக்கு அதிஷ்டமான நாள். ஏன்னா விக்கி ஏற்கனவே கிளம்பி போயிட்டான். அப்ப நம்ம ஏன்டா வெயிட் பண்ணணும்? சீக்கிரம் ஓடோ. நீ எனக்கு என்னாச்சு? திடீர்னு எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. அண்ணாடு என்னை காப்பாத்துடும். பிரபல் ஜாக்கிரதை. என்னை காப்பாத்துடும். என் காலு, என் காலு, என் காலு, காப்பாத்துடும். அந்த லோகர் விக் தான் இதை வச்சிருப்போம். அது சரி, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல. நீ கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகல. வா, நம்ம போய் சாப்பிட போலாம். சாப்பாட்டுக்காக இவன் என்ன வேணாலும் பண்ணுவான் போலயே. இப்ப இதுல இருந்து என்ன சாப்பாடு வருதுன்னு தெரியல. என்ன இந்த பொறி? அந்த விக்கு தான் வச்சிருக்கணும். இப்ப இது எனக்கு தான சொந்தம். நமக்காக எவ்வளவு சுவையான சாப்பாடு. பிராம்பல், பிராம்பல், இங்க இருக்கோ. உன் முக காமெடியா இருக்கடா. நீ என்னடா சொல்ற? அந்த லோகர் விக்கு தான் இதை வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை நான் பாத்துக்கிறேன். டேய் அண்ணா, அதை விடுறோம். நீ சாப்பாடு இதுல வைடோ. அண்ணா தம்பி, நீ ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டடா. சாப்பாடை கண்ணில் பார்த்துட்டா போதும், வேற எதுவும் கவலை இல்லை. அவ்வளோதான், இப்போ 3 நிமிஷம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சாப்பிட மாட்டோம் அண்ணா. அண்ணா நான் சொல்லியே ஆகணும், நீ சாப்பாடு செய்யறதுல ரொம்ப சூப்பர். குடுறா அண்ணா அதை. அண்ணா பண்ணு கல்லு மாதிரி இருக்குடா அண்ணா. சொல்றேன் தம்பி, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த லாகர் விக்கு தான். அவனை நம்ம சும்மா விட கூடாது, உடைச்சிருவோமா? தம்பி வேணா வேணா, இரு இரு இரு. நாம ஏதாவது தப்பு பண்ணிருப்போம், நாம திரும்பவும் பண்ணி பார்க்கலாம். சரியா? அப்படியா சொல்ற? இந்த தடவை வேற ஏதாவது சமைச்சு பார்க்கலாமா? காலங்காத்தாலே மரத்தை எல்லாத்தையும் வெட்டுறது என்ன கொடுமடாது. சரி, இப்ப வீட்டுக்கு போயிட்டு சிலு சிலுன்னு பாலை குடிக்கலாமா? டேய் அண்ணா, இந்த வட்டி இது வர்க் ஆகும் நினைக்கிறேன். கண்டிப்பா வர்க் ஆகும். அடே கரடிகளா, எல்லாத்தையும் பொறிச்சு திண்டானுங்களோ. என்ன பண்ற பாரு. டேய் அண்ணா, கேன்ல இருக்க சாப்பாடையும் முட்டையும் ஒன்னா எடுத்து வைடோ, ஒரேடியா முடிஞ்சிடும்ல. முதல்ல இது முடியட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். அடே கரடிகளா, வெள்ள வாங்கடா. பிரபல், அந்த விக்கு வந்துட்டா, ஓடிடு தம்பி. இந்த பக்கம் வாடா. இப்ப என் கையில சிக்கிறீங்களாடா. டேய் இருடா, அது குக் ஆகுது. இங்க இருக்கடா நீ, அசையாம இருக்கடா. எத்து பிரு புடிச்ச கரடிகளா, என் சாப்பாட்ட தின்னது மட்டும் இல்லாம என் வீட்டையும் கெடுத்து வச்சிருக்கீங்களாடா. உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. அது சரி, நீ என்னத்தரா பாத்துக்கிட்டு இருக்க? என்னடா இது டான்ஸ் ஆடுது? என் செல்லத்தை என்னடா பண்ணீங்க? நான் அந்த டப்பாக்குள்ள வந்து 2 முட்டை, சில சாக்லேட், அப்புறம் கேன் ஃபுட்டும் வச்சேன். என்னது ஏடா, அவனுக்குள்ள எமடா கேன் ஃபுட்டை வைப்பா? இது வெடிச்சிருமேடா. ஏன்டா வீட்டுல எந்த பொருளையும் விட்டு வைக்காம வெடிக்க வைக்கிறீங்க? அண்ணா இங்க பாருடா, லாகர் விக் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆஹா.